விசில் வியூவர்ஸுக்கு அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டான கேப்டன் மில்டர்ல சிங்கிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. உங்களுக்காண்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் கில்லர் கில்லர்னு சொல்லி லிரிக்கல் வீடியோ தனுஷே பாடியிருக்காரு. அவர் பாடினாலே வந்து பயங்கர வைரல் தான். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்துடலாம் கண்டிப்பாக. இங்கிலீஷ் பாட்டு என்னடா வசனமே புரியல. வசனமே புரியல. ஏ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஸ்டார்ட் ஆனப்ப அந்த ஒரு விசில் தீமோட ஒரு ஒரு கவுபாய் ஃப்ளேவர்ல இப்ப இந்த வெஸ்டர்ன் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இந்த ஜிகர்தண்டா வைப்ல இருக்கனால அந்த இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல. கண்டிப்பா அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவரோட அந்த த்ரோட் என்ன நார்மலா பாடும் போது நமக்கு தெரியும், அவரோட டோனே வந்து மாத்தி பண்ணது வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. தனுஷ் அப்படி இருக்காரு. வைதஸ் கொலவெரி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணார, அந்த இது வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு. அண்ட் அதே இதுல வந்து இந்த லிரிக்கல் வீடியோவும் வந்து சூப்பரா வந்து விட்டுருக்காங்க. அவரோட டோனுக்கே வந்து எல்லாரும் மயங்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் தான் பாடினாரு, தனுஷ் யூஷுவலா ஒரு மாதிரி பாடுவார்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸே டிஃபரெண்டா இருந்துது. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஆக்சுவலி என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியாத நேரத்துல நம்மள
ஸ்டன் பண்ண வச்சதுன்றது அண்ட் சூப்பரா இருந்துச்சு. அந்த வார வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லிரிக்ரே வந்து கொண்டு வந்து வச்சது வந்து லிரிக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. தனியா வந்த தல மட்டும் அந்த வார்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். கபீர் பாசுகி ஆமா 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 போட்டுருக்காங்க போட்டு wanted poster இது first அது ட்ரைலர் டீசர் அனுப்பி விட்டாங்கல டீசர் அதுலயே வரும். இது சூப்பரா இருந்துச்சு. அதுல என்னென்ன பேர் போடுறாங்க? தென் ஈசா அக்கா அனலிசன் அனல் நெருப்பு ஃபயர் டிகோடிங் டிகோடிங் வீடியோ மேல மேல வெங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின் அண்ட் லீன் டார்க் ஸ்கின் லீன் பாய் நடந்திருக்காங்க. எப்படி போராடி ஜெயிக்கிறாரு, மக்களை எப்படி காப்பாத்துறாங்க, அதுதான் வந்து தனிப்பட்ட அவங்களையும் காப்பாத்திக்கிறதுக்கும் மக்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் வருது இல்ல? ஆமா, மார்க் ஆண்டனில இருந்து இப்ப ஜிகர்தண்டா ஒரு பீரியட், அது இப்ப வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் ஹிட்டாவும் ஆகுது. இப்ப யூஸ்வலா ஒரு ஒரு சாங்னா கொஞ்சம் பயங்கர மாஸ் எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி டிஃபரெண்டா கிளாஸா இருக்கு. ஜிவி ஆட் எ குட் ஜாப். நம்ம நார்மலா ஜிவி வந்து ஆஃப்டர் ஆயிரத்தில் ஒருவன் எஸ் பேக் டு ஃபார்ம் அப்படினே சொல்லலாம். அவரோட மியூசிக்கே வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து கொடுப்பாரு. அண்ட் இதுலயே வந்து அந்த ஃப்ளேவர்ல குடுக்கிறதுக்கான ஸ்கோப் இந்த படத்துல அவருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி ஒண்ணு பாப்போம் எப்படி இருக்குன்னு. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு சுகுமார்? கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க. இல்லை நம்ம கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் எந்த படமா இருந்தாலும் பீரங்கி சுடுதல் இல்லாம ஒரு கிளைமேக்ஸ் வைக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆயிருச்சு. சிவராஜ்குமார் வந்து என்ன மாதிரி கேரக்டர் பண்ண போறான்னு தெரியல. சந்தீப் கிஷன் இதுல வந்து சிவராஜ்குமார் வந்து எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணிருக்காராம். ஆனா வந்து தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க கேரக்டர். சோ அவர் எப்படி பண்ணிருக்காரு அண்ட் மெச்சூர்டான அவர் ஃபேஸா இருக்கட்டும், அவரோட கேரக்டர் டெலிவர் பண்றதா இருக்கட்டும், அது வந்து தான் வந்து நான் கேரக்டர் போட்டிருக்கேன். சோ லெட்ஸ் see எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஜெயிலர் ரொம்ப கம்மியா தான் வந்தாரு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி இது ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுதான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஆனா இது எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. ஆமாமா, ரொம்ப நோட்டபிளா இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸே பயங்கரமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்தாலுமே நம்ம ஃபுல்லா கொடுத்துட்டு போறாரு. லைக் வாரியர் மாதிரி இருக்காரு. பாப்போம். நடந்து வந்து ஒரு பிஜிஎம் போட்டாலே ஆக்சுவலி ஜெயிலர்ல அவ்வளோ ஒரு கிளாப்ஸ் பறந்துச்சு. ஸோ எக்ஸ்டெண்டட் அப்பியரன்ஸ்னும் போது ஐ திங்க் கண்டிப்பாக நினைக்கிறேன். ரொம்ப யூனிக்காக சொல்லணும்னா தனுஷோட லுக் அண்ட் ரேஜ் தான். அவர் கண்ணு தாடி மீசன்னு சொல்லிட்டு பயங்கர இதாக இருக்கிறாரு. பேருமே அவர் அனலிசன் ஈசா கேப்டன் மில்லர் ரெண்டு மூணு பேர் இருக்குது. ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பார்னு நினைக்கிற படத்தில் படம் பார்த்தேன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் மூன்று ரீமேக் தான் இது, தெரியாதா? மூணு பேர் கொடுத்துருக்காங்க நீங்களே, அதனால கேட்டால் ட்ரிபிள் ஆக்ஷன் இருக்கு. இருக்கலாம், பார்க்கலாம். நான் உங்ககிட்ட அதான் கேட்டியாடா அப்புறம்டா கேட்டேன்னு வேற சொல்கிறேன்.
நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போதும் ட்ரெய்லர் வரும்போதும் படம் வரும்போதும் எப்படி இருக்குன்னு நம்ம பயங்கரமான வெயிட்டிங். ட்ரீசர் சிங்கிள்ஸ்லாம் வந்து பயங்கர மாசாக விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடுத்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். அத்துடன் உடைய பிறகு எல்லாரும்